ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சது மட்டும் இந்த சைடு வச்சுருப்பேன், எப்போயாச்சும் யூஸ் பண்ணுறது மட்டும். ஸோ அதுதான் அந்த சைடு இருக்குது. இன்சைடில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதில் இருக்க ட்ரேஸ் எல்லாமே கழட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே டஸ்ட் இருக்குது, ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் நல்லா ஃபார்மாக இருக்குது. அதை வந்து டீப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூலிங் கண்ட்ரோலில் உள்ள சென்டர் பட்டன் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கணும் எப்போயுமே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவல் மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக துடைக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இதில் மூலமாக உங்களுக்கு அதில் உள்ள தூசி எல்லாமே வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஈரம் இல்லாமல், அதாவது வாட்டர் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு துணியில் வந்து துடைச்சிக்கலாம். ஃபுல்லாக துடைச்சாச்சு. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீட்டாயிரும். ஜஸ்ட்டு நம்ம அந்த டஸ்ட்டு எடுத்தாலே ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதே சேம் துணியோ இல்லை வேறு துணியோ எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலேருந்து துடைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக துடைச்சிக்கலாம். க்ளீன் ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே போதும், இதுக்கு தனியாக லிக்யூடை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாலே இந்த மாதிரி செம்மையாக நீட் ஆயிரும். உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து துடைச்சிக்கலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரொம்ப டஸ்ட் கிடையாது. இந்த மூணு இதுலேயுமே அவ்வளோவா எதுவும் இல்லை. கொஞ்சம் லைட் லைட்டாக அந்த இந்த இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எந்த டஸ்ட்டுமே இதில் இல்லை. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ சேம் துணி யூஸ் பண்ணி இங்கேயும் கிளியர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்து துடைச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வெளியே துடைச்சாச்சு. ட்ரேஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா ட்ரேஸையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃபில் இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ராப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கீழே ஃபஸ்ட்டு ட்ரேயில். ஸோ நான் சீக்கிரமாகவே வேலையை முடிக்கணும். அவ்வளோதான், எல்லா ட்ரேயர்ஸுமே இன்சர்ட் பண்ணியாச்சு.
இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். அதை ஜஸ்ட்டு வாட்டர் அண்டு சின்ன காட்டன் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சைடு வந்து வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து எப்போயுமே நான் லாஸ்ட்டு ட்ரேயில் தான் வைப்பேன். ஸோ கொஞ்சம் பிக் சைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸஸ்லேயும் வச்சாச்சு, ப்ளஸ் அதில் மட்டும் பீன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். லாஸ்ட்டு இந்த ட்ரேலையும் எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சாச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய், கேரட், புதினா அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸஸில். கேரட் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு இடம் பார்த்தலை, ஸோ அதை தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே இந்த ட்ரேயில் தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி அடிக்க வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டோன்னா அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேலே டொமேட்டோ, அப்புறம் அந்த மூணு பாக்ஸஸில் ஒவ்வொரு இது. தென் இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி அந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு அண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே போடாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, அப்போ அதனால் இந்த சைடு வச்சுட்டேன். அதில் வந்து வச்சு பார்த்தேன், அந்த ப்ரௌன் கலர் கண்டெய்னர் இருக்குல்ல, ஒயிட் கலர் கண்டெய்னர், அதில் வந்து மாவு ஊற்றிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் அது வந்து சரியாக செட் ஆகலை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிடையாது இல்லை, அதனால் அதை வெளியே எடுத்துட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலை நிறையா இருக்கனால மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து வெள்ளை பூண்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். க்ளீனிங்கும் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பையன் வந்து இந்த மாதிரி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி விளையாண்டுட்டுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.